हलो फ्रेंड्स ट्रेडर्स इन चैनल द बोना भास्कर पेसुरे इप्पो मार्केट वंदु पाथोमना मार्च मंथ लोल इरुंदु इप्पो मार्केट ओरु नल्ल लेवल ल वंदु रिकवरी आयिट्टे इरुक्कु सो मार्च मंथ ल इरुंदु नमक्कु मार्केट वंदु नम्म निफ्टी इंडेक्स मट्टुमे 37 पर्सेंटेज नमक्कु वंदु रिकवरी आयिरुक्कु देन इदे पोल वंदु मिड एंड स्मॉल कैप एल्लामे वंदु रिकवरी आयिट्टे इरुक्कु सो இந்த சமயத்துல நம்ம வந்து பாக்கும்போது பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து நம்ம லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுங்க அதாவது மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் அந்த இதுக்கு பதிலா நீங்க லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா இன்னும் கொஞ்சம் வந்து ஈஸியான பெனிஃபிட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னா அந்த குளோபல் பேங்க்ஸ்ல எல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம கவர்மெண்ட் வந்து ஸ்டிமுலேட் பேக்கேஜஸ் எல்லாமே நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருந்து நமக்கு மேல ரெக்கவரி ஆச்சுன்னு எப்பவுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் மேல போகும் ஸோ லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் மேல ஏறி முடிச்ச பின்னாடி தான் அடுத்து வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே ரெக்கவரி ஆகும் ஸோ அந்த விதத்துல நமக்கு அடுத்து பார்க்கும்போது மார்க்கெட் அடுத்த சினாரியோ நம்ம பையிங்ல போகும்போது வச்சுக்கோங்களேன் ஸோ லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் ஒரு நல்ல மூவிங்ல போகும் அப்படி போறதுக்காக வந்து என்ன சொல்றாங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே ஒரு 10 ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 11 to 51% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதுல என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாரதி ஏர்டெல் பாரதி ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய டார்கெட் வந்து 660 ரூபாய் வரைக்கும் டார்கெட் கொடுக்குறாங்க இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ்ல இருந்து 18% வந்து இன்க்ரீஸ் கொடுக்குறாங்க என்னன்னா அவங்களுக்கு வந்து இப்பயே தெரியும் நிறைய கம்பெனிஸ் வந்து அன்லாக் கொடுத்துருந்தாலுமே வச்சுக்கோங்களேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நமக்கு கொடுக்குறாங்க ஸோ அது பண்ணும்போது டிஜிட்டல் லைன் நம்ம நிறைய வரும்போது ஜியோ அடுத்து ஏர்டெல் பாரதி ஏர்டெல் இந்த மாதிரி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம் அதில் ஏஆர்பி ஆவரேஜ் ரெவன்யூ பெரிய யூசர் அவங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஸோ அவங்களுக்கு இன்கம் வருது அதனால வந்து பாரதி ஏர்டெல் கொடுக்குறாங்க தென் அடுத்த ஸ்டாக்ஸ் என்னன்னா ஹெச்சிஎல் டெக்னாலஜி ஹெச்சிஎல் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா 630 ரூபாய் டார்கெட் கொடுக்குறாங்க இதனுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து 14.6% அவங்க கொடுக்குறாங்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து அவங்க பணம் போகும்போது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் வந்து ஆப்ரேஷன் காஸ்ட்னு சொல்லுவோம்ல அது ஃபுல்லாமே கொஞ்சம் கம்மியாகுது ஸோ கம்மியாகும்போது ஐடி செக்டருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு சினாரியோவில் வராங்க அதில் ஹெச்சிஎல் டெக் வந்து நமக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க 630 ரூபாய் டார்கெட் தென் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட டார்கெட் வந்து 1300 ரூபாய் ரிட்டர்ன்ஸ் வந்து 26.3% வந்து அதனுடைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்ட் இன் ரிட்டர்ன் ஆன் அசட் அந்த அசட்ல இருந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் நல்லா கிடைக்கிறனால அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அதான் ஆர்ஓஏன்னு சொல்லுவாங்க ரிட்டர்ன்ஸ் ஆன் அசட் அசட் மூலமா வரக்கூடிய அவங்களுக்கு இன்கம் கொஞ்சம் நல்லா வருது அப்படின்றதுக்காக வேண்டி ஸோ அதனுடைய ஸ்டாக் அதாவது ஸ்டாக் பேஸ்ல சொல்றாங்க டார்கெட் 1300 ரூபாய் டார்கெட் இருக்கு தென் ஐசிஐசிஐ பேங்க் நம்ம நேற்றுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் டார்கெட் நம்ம பார்த்துருந்தோம் 26 to 36% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதனால அதை பேசிஸ் பண்ணி வந்து 470 ரூபாய் வந்து டார்கெட் கொடுக்குறாங்க ஸோ அந்த இதுக்காக வேண்டிய வந்து இதனுடைய டார்கெட் வந்து நல்லா போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னுடைய ப்ரைஸ் வந்து டார்கெட் ப்ரைஸ் 470 ரூபாய் தென் வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி என்டிபிசி வந்து பார்த்தீங்கன்னா 145 ரூபாய் டார்கெட் சொல்கிறாங்க 50% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15.5% வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்சியல் 24 வரைக்கும் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்சி ஆர்இசி இதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி வந்து ஒரு நல்ல வேல்யூவில் போகுன்றதுனால ஸோ அது ஒரு பையிங்க்கு கொடுக்குறாங்க தென் யூபிஎல் யூபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா 620 ரூபாய் டார்கெட் சொல்கிறாங்க 40% ரிட்டர்ன்ஸு சொல்கிறாங்க ஸோ இந்த டார்கெட்டும் வந்து இந்தோட ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் தென் வந்து ஐடிசி ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா 225 ரூபாய் டார்கெட் சொல்கிறாங்க 11% வந்து ரிட்டர்ன் ரேஷியோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க தென் நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து எல்என்டி எல்என்டி வந்து பார்த்தீங்கன்னா 1093 ரூபாய் வந்து டார்கெட் அது வந்து 16% ரிட்டர்ன் ரேஷியோ கொடுக்குறாங்க தென் நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து 500 ரூபீஸ் டார்கெட் சொல்கிறாங்க 19% வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அடுத்து அவென்யூ சூப்பர் மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா 2735 ரூபாய் வந்து டார்கெட் கொடுக்குறாங்க அது வந்து 19% அதாவது 18.6% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இந்த 10 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு
ரீசனபிள் ஸ்டாக்ஸ் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ அவென்யூ சூப்பர் மார்க்கெட் அண்ட் எல்என்டி தான் கொஞ்சம் ஹை வேல்யூ ப்ரைஸ் அண்டு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதாவது 1000 ரூபீஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். மற்றது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் அது ரீசனபிள் அந்த ப்ரைஸில் இருக்குது, அது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நல்லா ப்ராஃபிட் எடுங்க. ப்ராஃபிட் எடுத்து மை பெஸ்ட் விஷஸ் டு ஆல் மை கிளைண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். இருந்தால் மற்ற எல்லா கிளைண்ட்ஸுக்குமே வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.